ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸ்ஆர் டிஎன்பிஎஸ்சி இருந்து ரேவதி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்த்து தமிழ் நியூ புக்கில் இருக்கிற இயல் டூ அதாவது ஈடில்லா இயற்கை அந்த தலைப்பு கீழே இருக்கிற ஓடை அப்படின்ற ஒரு லெசன் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ஓடை அப்படின்ற கவிதையோட ஆசிரியர் யார் அப்படின்னா வாணிதாசன் வாணிதாசனை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து புதுவையில் பிறந்தவர் தான் இந்த வாணிதாசன் வந்து போகலாம் வாங்க இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து பாருங்க மனித வாழ்வு இயற்கையோடு இயைந்தது கவின் மிகு காலை பொழுதும் மயக்கும் மாலை பொழுதும் பிறை நிலவும் ஓடும் ஓடையும் பாயும் ஆறும் கத்தும் கடலும் நம் மனதை மயக்கவல்லவை அவ்வாறு மனதிற்கு இன்பம் முட்டும் கவிதை அதுதான் வந்து ஓடை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இந்த ஓடைன்ற கவிதையை வந்து எதுனது வாணிதாசன் தான் இது வந்து மனப்பாட பாட்டாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நமக்கு ஏதாவது ரெண்டு லைன் கொடுத்துட்டு இந்த கவிதை யாரோடது இல்லை இந்த கவிதை எந்த எதோட எந்த தலைப்பில் இடம் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கேட்கலாம் அதனால் இந்த பாட்டை வந்து நம் இந்த பாட்டு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க பார்க்கலாம் ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு கவர்ந்து தெளிந்து பாயும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடறாங்க அப்போ இது ஓடை அப்படின்னு வந்தாலே நீங்கள் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம்னா கவிஞர் வாணிதாசனோட பாடல் வரி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஓடைன்ற பாடல் எதில் இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தொடுவானம் வாணிதாசனோட தொடுவானம் அப்படின்ற கவிதை தொகுப்பில் தான் வந்து இந்த பா பாடல் வந்து இடம் பெற்றிருக்கு அதாவது ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து தெளிந்து பாயும் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீரோடையில் நீந்தி விளையாடுறதுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாணிதாசன் வந்து இந்த பாட்டில் குறிப்பிடுறாரு அதாவது நீரோடையில் வந்து என்ன பண்றாருங்க நீந்தி விளையாடுறதுக்கு மனம் வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி அதாவது பாடுறதுக்கு அதாவது அந்த ஓடை தண்ணி போகிற ஒரு சத்தம் இருக்குது இல்லையா அந்த ஒரு ஓசை அதுக்கு அந்த 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 ஓடை வந்து எங்கே போயிட்டு கற்றுக்கிச்சோ எந்த ஸ்கூலில் போயிட்டு படிச்சுதோ அப்படின்னு சொல்கிறாரு ஏடு போதா இதன் கவி கார் ஈடு செய்ய போகிறாரோடே இந்த செகண்ட் பார்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லுலெலாம் வந்து இந்த ஓடையில் வந்து நிறைய கல்லுலாம் இருக்கும் இல்லையா அந்த கல்லில் உருண்டோம் தவழ்ந்தும் அதுக்கப்புறம் மெலிந்தோம் அந்த ஓடையில் வந்து நீந்தி விளையாட மனம் வந்து ரொம்ப ஆர்வம் கொள்ளுது அதாவது அந்த கல் அதில் வந்து உருண்டு விளையாட நெளிந்து விளையாட தவழ்ந்து விளையாட மனம் ரொம்ப வந்து ஆர்வம் கொள்ளுது அது மட்டும் இல்லாமல் அந்த சலசலன்னு ஒலி எழுப்பியபடி ஓடும் இல்லையா நீர் ஓடையில் அந்த அந்த ஓசையை வந்து அது எந்த பள்ளியில் தான் போய்ட்டு படிச்சுட்டு வந்ததோ இதை வந்து எந்த நூல்களாலேயும் வந்து என்ன பண்ண முடியாது அதோடய அழகை வர்ணித்து எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாணிதாசன் வந்து சொல்கிறாங்க அடுத்த பாட்டு பாருங்கள் நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குழாவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் ஊட்டி அதாவது நன்சை புன்சை நிலங்களுக்கு வந்து நீர்வளத்தை தந்து பயிர்களை வந்து என்ன பண்ணுதான் செழிக்க செய்யுது அதை தான் இந்த ரெண்டு லைன் வந்து சொல்லியிருப்பாங்க அவ்வாறு அந்த பயிர்கள்லாம் விளையுது இல்லையா அதோட உணவு மூலம் உணவு தந்து நாட்டோட வறுமையை வந்து இது வந்து போக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கொஞ்சி குழாவி கரையை வாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அதுதான் வந்து கொஞ்சி மகிழ்கிற அறைகள் அலைகள் வந்து என்ன பண்ணதான் அதோட கரையை மோதி அதுதான் கொஞ்சி குழாவி கரையை வாட்டி அந்த கொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை மோதி அந்த புல்களுக்கெல்லாம் வந்து இன்பம் சேர்க்குது அப்படின்னு சொல்றாங்க குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி அதில் வந்து ஊட்டி வாட்டி கூட்டி அப்படிலாம் வந்துச்சுன்னா அது வந்து வாணிதாசனோட பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை ஓடைன்னு வந்தாலும் வாணிதாசனோட பாடல் தான் இதில் வந்து இந்த ஊட்டி கூட்டி அதுக்கப்புறம் வாட்டி இதெல்லாம் வந்து வந்துச்சுன்னா இது கண்டிப்பாக வந்து வாணிதாசனோட பாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருங்க இந்த பாருங்கள் ஊட்டி வாட்டி கூட்டி அதுக்கு அப்படின்னு வந்திருக்கா இது வந்து வாணிதாசனோட பாடல்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து நம்ம ஐடென்டிஃபை வந்து பண்ணிக்கலாம் அடுத்த லைன் வந்து பாருங்கள் நெஞ்சில் ஈரம் இல்லார் நான் நீளுடைப்பை கொடையாய் காட்டி அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சில் இறக்கமே இல்லாதவங்க வெக்கப்படுமாறு என்ன பண்ணுதான் ஓய்வே இல்லாத ஓ அந்த ஓய்வே இல்லாமல் அந்த ஓட தண்ணி வந்து என்ன பண்ணுதான் ஓடி ஓடி த உழைப்பை வந்து கொடையாக தருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுதான் நெஞ்சில் ஈரம் இல்லார் நானே நெஞ்சில் ஈரமே இல்லாதவங்க வெக்கப்படுற அளவுக்கு என்ன பண்ணுதான் அது வந்து உழைச்சிக்கிட்டே இருக்குது ஓடிக்கிட்டே இருக்கு அது ஓ ஓடிக்கிட்டே இருந்து தன்னோட உழைப்பை வந்து ஒரு கொடையாக தருது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் செஞ்சோல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும் அதாவது செஞ்சோல் மாதர் இந்த செஞ்சோல் அப்படின்னா என்ன பொருள்னா திருந்திய சொல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் மாதர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தோன்னா பெண்களை தான் வந்து குறிப்பிட்றாங்க வல்லை அப்படின்னா பெண்கள் வந்து நெல் குத்தும்போது என்ன பண்ணுவாங்களாம் ஒரு பாட்டு பாடுவாங்களாம் அதுதான் வந்து வல்லை அதாவது இந்த இடத்துல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல தெளிவான சொற்களை பேசுகிற பெண்கள் பாடுற வள்ளைப்பாட்டோட சிறப்புக்கு ஏற்ப என்ன பண்ணுதான் இந்த ஓடை வந்து ஒலி எழுப்புது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது பெண்கள் நெல் குத்தும் போது பாடுற பள்ளைப்பாட்டுக்கு இணையாக அவங்களோட பாட்டுக்கு வந்து இது இசையமைக்கிற மாதிரி இந்த இடத்துல வர்ணிச்சிருக்காங்க அப்ப இந்த ஓடை இதோட ஆசிரியர் யாரு கவிஞர் வாணிதாசன் இந்த ஓடை என்ற பாடல் எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா தொடுவானம் அப்படின்ற கவிதை தான் வந்து இது இடம்பெற்றிருக்க அடுத்தது சொல்லும் பொருளும் பார்க்கலாம் தூண்டுதல் அப்படின்னா வந்து ஆர்வம் கொள்ளுதல் ஈரம் அப்படின்னா இரக்கம் முழவு அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் இசை கருவி நம்ம கடைசி பாட்டுலன்னு பார்த்தோம் இல்லையா அது வந்து என்ன பண்ணுது அந்த பெண்கள் பாடுற பாட்டுக்கு அந்த ஓடையோட சத்தம் வந்து இசையமைக்கிற மாதிரி இருக்காம் அதாவது முழவு அப்படின்னு சொல்லிட்டு முழவை முழங்குவது போல ஒலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நன்சை அப்படின்னா வந்து நிறைந்த நீர்வளத்தோட பயிர்கள் விளைகிற பகுதியை தான் வந்து நன்சை அப்படின்னு சொல்வோம் புன்சைனா நிலை நீர்வளம் குறைந்த பயிர்கள் விளையும் பகுதியை தான் வந்து புன்சைன்னு சொல்றோம் வள்ளைப்பாட்டுனா நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் இதில் வள்ளைப்பாட்டு வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நாணம் முக்கியம் வே செஞ்சொல்னா திருந்திய சொல் இதுவும் வந்து முக்கியம் பயில்கள் அப்படின்னா படித்தல் மற்றது நம்ம பாடலோட பொருள் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க அடுத்தது நூல்வெளி வந்து பார்க்கலாம் தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் அப்படின்னு புகழப்படுபவர் யார் அப்படின்னா இந்த கவிஞர் வாணிதாசன் தான் தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க தமிழகத்தின் வேர்ட்ஸ் வர்த்து இந்த வேர்ட்ஸ் வர்த்து அப்படின்னு போட்டு வாணிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க தமிழகத்தோட வேர்ட்ஸ் வர்த்து யார் வாணிதாசன் வாணிதாசனோட இயற்பெயரும் வந்து கேட்டிருக்காங்க அரங்கசாமி என்ற எத்ராச்சலு அப்படிதான் அவர் தான் வந்து அவரோட இயற்பெயர் நூல்வெளிலாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நூல்வெளிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்து வரும் தமிழகத்தோட வேர்ட்ஸ் வர்த்து யார் வாணிதாசன் அரங்கசாமி என்ற எத்ராச்சலு வாணிதாசனோட இயற்பெயர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வாணிதாசன் யாரோட மாணவர் அப்படின்னா பாரதிதாசனோட மாணவர் தாசன் தாசன் வருதா ஞாபகம் வச்சுக்கலாம் பாரதிதாசனோட மாணவர் தான் வாணிதாசன் இவர் வந்து என்னது தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர் இந்த பாணிதாசன் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா புதுவையில் பிறந்தவர் தான் இவர் அதனால் இவருக்கு வந்து பிரெஞ்சு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க பிரெஞ்சு தெரிஞ்சாலே கண்டிப்பாக ஆங்கிலமும் தெரிஞ்சுருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது தமிழ் பாண்டிச்சேரி பக்கத்தில் தானே இருக்கு அப்போ தமிழும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தெலுங்கு இது ஒன்று தான் வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் மீதியெல்லாம் வந்து ஈஸி அப்படியே ரிலேட்டடாகவே வரும் ஏன்னா அவர் புதுச்சேரியில் பிறந்தவர்ன்றதுனால அதுக்கப்புறம் ஏறு பாவலர் மணி இந்த சிறப்பு பெயர்கள்லாம் வந்து இவருக்கு இருக்குது இதுவும் வந்து கேட்டிருக்காங்க கவிஞர் ஏறு பாவலர் மணி என்ற சிறப்பு பெயரை பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாணிதாசனுக்கு தான் கவிஞர் ஏறு பாவலர் மணி அப்படின்ற சிறப்பு பெயர் இருக்கு இவர் இன்னொன்று வந்து என்னது பிரெஞ்சு அரசுக்கிட்டேருந்து செவாலி விருது வந்து வாங்கியிருக்காரு இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது தான் கேட்கலாம் பிரெஞ்சு அரசிடம் செவாலிய விருது பெற்ற கவிஞர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மாணிதாசன் இவர் தான் வந்து பிரெஞ்சு அரசுக்கிட்ட வந்து செவாலிய விருது வாங்கியிருக்காரு அடுத்தது இவருடைய கவிதைகள் வந்து பார்க்கலாம் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம் தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை என்றது இவருடைய கவிதைகள் அதாவது தமிழச்சி அப்படின்னா வந்து யார் அப்படின்னா ஒரு தமிழ் பெண்ணை தான் வந்து தமிழச்சி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க தமிழச்சி வந்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடிமுள்ள பூவை பறித்து தன்னோட குழந்தைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க தன்னோட குழந்த அவங்களோட குழந்தை பேர் வந்து எழில் அந்த குழந்தைக்கு வந்து தலையில் சூடுறாங்க அப்போ சூடுன உடனே என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தை அப்படின்னு பார்த்தோன்னா வான அளவுக்கு வந்து உயர்ந்து வளர்ந்துடுது வானத்தை தொடுற அளவுக்கு உயர்ந்து வளர்ந்துடுது இதுதான் வந்து கதை எனக்கு தெரிஞ்சு இந்த நூல்வெளியில் இந்த நூல்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு கதையோட ரிலேட் பண்ணி வச்சா தான் கண்டிப்பாக வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும் அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச கதையை சொல்கிறேன் நீங்கள் வேறு ஏதோ கதை இருந்தால் கூட ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் மறக்காமல் இருக்கணும் தமிழச்சி அதாவது தமிழச்சின்ற பெண் என்றான் பண்ணுறாங்க கொடிமுள்ள பூ பெருச்சி தன்னோடய குழந்தை எழிலுக்கு வந்து தலையில் வச்சு விட்றாங்க வச்சு விட்ட உடனே அவன் என்ன பண்ணுறான் கிட்ட வானத்தை தொடுற அளவுக்கு வளர்ந்துடுறான் இதுதான் வந்து பாணிதாசனோட நூல்கள் தமிழச்சி

அதுக்கப்புறம் வந்து தன்னோட குழந்தை அதுதான் வந்து குழந்தை இலக்கியம் அதுக்கப்புறம் வந்து அவனோட பேர் வந்து என்னது எழில் தன்னோட குழந்தை எழிலுக்கு தான் அவங்க வந்து வச்சு விடுறாங்க கொடிமுல்லை பூவை வச்சு விட்ட உடனே அவன் தொடுவானம் வானத்தை தொடுற அளவுக்கு வளர்ந்துடுறான் தொடுவானம் இதுதான் வந்து கதை தமிழச்சி கொடிமுல்லை அதுக்கப்புறம் வந்து குழந்தை இலக்கியம் எழிலோவியம் அதுக்கப்புறம் வந்து தொடுவானம் இதுதான் வந்து இவரோட கவிதைகள் இந்த தொடுவானம் அப்படின்ற கவிதை தொகுப்புல தான் வந்து என்னது ஓடை அப்படின்ற கவிதை வந்து இடம் பெற்றுள்ளது இதுவும் வந்து கேட்கலாம் ஓடை என்ற கவிதை வந்து யாருடைய கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கலாம் வாணிதாசனோட கவிதை தொகுப்பு எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது தொடுவாணம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து இந்த லெசன் வந்து இந்த ஓடை அப்படின்ற கவிதை வந்து முடியுது இந்த நூல்வெளி வந்து ரொம்ப 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 முக்கியம் அதே மாதிரி பாட்லைனும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thank you.